எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஸோ ஆல்மோஸ்ட் 14 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வழக்கம் போல் இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து ஐ திங்க் நிறைய பேர் இந்த கொஸ்டினை கூட முன்னாடி கேட்டிருக்காங்க, சிந்தித்தல், அதாவது திங்கிங், சிந்தித்தலிருந்து எப்படி விடுபடுவது. அதாவது நிறைய தடவை வந்து நம்ம பார்த்தது வந்து தாட்ஸ் வந்து தானாக வருது, தாட்ஸ் வந்து அதுவாக இயற்கையாக வந்துருக்கு, திங்கிங் வந்து நம்மளாக பண்ணுறது அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் வந்து திங்கிங்கும் வந்து என்ன மீறி திங்கிங் கூட நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான், நடக்குது திங்கிங்லேயே இழுத்துட்டு போயிடுது, தேவையில்லாத திங்கிங் உள்ளே போயிட்டு அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற கூட நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதுலேருந்து விடுபடுவது எப்படி, அந்த மாதிரி திங்கிங்லேருந்து சிந்தித்தல்லிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின், அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு. ஸோ அதை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம அப்புறம் கொஸ்டின் ஆன்சருக்கு போகலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்கிறதுக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே வாசு, நீங்கள் பேசலாம் சார். வாசு வணக்கம் சார். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். மழையெல்லாம் விட்டுடுச்சா சார்? பரவாயில்ல, ஐ திங்க் விட்டு விட்டு வருது, சரி சரி, அவ்வளோ பிரச்சனை இல்லை. சரி சார், சிந்தனையும் சிந்தித்தலும் டாபிக் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், சிந்தித்தலிருந்து விடுபடுவது எப்படி? ஆமாம், சிந்தித்தல்லேருந்து விடுபடுறதுன்னா சிந்தனைங்கிறது தாட்ஸ், எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நாம் பார்த்து ரசித்து ஒவ்வொன்றாவே நம்ம சந்தோஷமாக மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிட்டு எண்ணங்கள் மேலேயே கவனம் செலுத்தி மௌனமாக இருந்தோம்னா சிந்தித்தலுங்கிறதுலேருந்து நம்ம விடுபடலாம். எண்ணத்தையும் பார்த்துக்கிட்டு சிந்தனையும் செஞ்சு ரெண்டு பக்கமும் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது சரியான ஒரு பாதை கிடைக்காது. அதனால எண்ணங்களையே தாட்ஸையே நம்ம அதை பார்த்து நம்மளுடைய செல்ல குழந்தையா நினைச்சு எந்த தாட் வந்தாலும் அதை ரசிக்க பழகிக்கணும். அதை பழகிட்டோம்னாக்கா சிந்தனைகள் குறையும். அப்படி படிப்படியா குறைஞ்சிட்டோம்னாக்கா அப்புறம் எண்ணங்களும் நம்மளை துன்புறுத்தாம அது பிரவாகமா போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற கருத்தை நான் புரிஞ்சிருக்கேன். நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்களோ அதை நம்ம கேட்டு சரி ஓகே பார்க்கலாம் மற்றவங்க என்ன எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு. தேங்க்யூ, வணக்கம் சார். தேங்க்யூ சார். லக்ஷ்மணன் சார், நீங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பேச போகிறது சிந்தனையை பற்றி, தாட்டை பற்றி இல்லை இல்லையா? சிந்தித்தல். ஆமாம், சிந்தித்தலை பற்றி தான். திங்கிங்கா, சிந்தித்தல்ங்கிறது வந்து நம்ம ரெண்டு விதமாக உபயோகப்படுத்த பார்க்குறோம். ஒன்று, இந்த புரிதல் வர்றதுக்கு முன்னாடி அகத்தை சரிப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம், அதே சமயத்தில் பயன்படுத்திக்கிறோம், புறத்துக்கும் உபயோகப்படுத்திக்கிறோம். அகத்தில் வர சிந்தனையை வந்து இது பண்ணுறதுக்கு, அகத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிற தாட்ஸ் திங்கிங்கை நிறுத்துறதுக்கு, அங்கே நமக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுடுது அகத்தில். சரி, ஆனால் புறத்தில் வந்து நமக்கு தேவை, சிந்தனை இல்லைன்னா நம்மளால் இது பண்ணவே முடியாது, சிந்திக்கலைன்னா நம்மளால் வேலை செய்யவே முடியாது. அதனால புறத்துல இருக்கிறது இயக்கத்துல விட வேண்டியதுதான், அகத்துல மட்டும் நமக்கு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா அது நின்றுடுது, அகத்துல வேலை செய்யறது நிறுத்திடுது. அப்ப சிந்திக்கிறதுனால எந்த இதுவும் இல்லாம இருக்குது, பாதிப்பும் இல்லாம இருக்கும். ஓகே, அதுதான் சார் கருத்து. சரி சார், தேங்க்யூ. வேற யாராவது இதை பத்தி கருத்து சொல்ல விரும்புறீங்களா? பேசிட்டு நம்ம அப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் போலாம். ஓகே சதாசிவம் சார், நீங்க பேசலாம். வணக்கம் ஆனந்த். வணக்கம் சார். சிந்தித்தல் என்பது நாங்க விடுகிறதுக்கு முயற்சி செய்யப்படாது, விடுகிறதுக்கு முயற்சி செய்தால் அது பிரச்சனையா போயிடும். அதை அறிந்து நாங்கள் சிந்திக்கிற நேரம் சிந்திக்கலாம், அது தானாகவே விடுபடும். ஆனால் நாங்கள் விடுகிறதுக்கு முயற்சி செய்தால் அது பிரச்சனையை உண்டாக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ஓகே சார்,
Thank you. Thank you. சங்கர் நாராயணன் நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சிந்தித்தலிலிருந்து விடுவிப்பது, சிந்தித்தலை விடுவிப்பது எப்படி தானே சார்? ஆமா, சிந்தித்தலிலிருந்து விடுபடுவது எப்படி? சிந்தித்தல் இப்போ இப்போ தாட் அண்ட் திங்கிங் ப்ராசஸ்ல அந்த திங்கிங்கை வந்து நம்ம எப்படி விடுறதுன்னு சொல்லிட்டு, இப்போ இப்போ நம்ம வந்து சிந்தித்தல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சிந்தித்தல் மூலமாக பல விஷயங்கள் நல்லதும் நடக்குது, இதுவும் நடக்குதுங்க. அதாவது என்னன்னா சிந்தித்தலால என்ன பயன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுல விடணுன்றதோ விட வேணான்றதோ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப என்னன்னா சிந்திக்காம எந்த வேலையும் செய்ய முடியாது, புறச்செயல்ல. ஸோ சிந்திக்காம புறச்செயல செய்ய முடியாதுன்றதால நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமா அந்த சிந்தித்தல் எடுத்துக்கணும். சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறப்போ அது கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கப்போ அதனால நம்ம சரணாகதி அடைகிறது தான் பெஸ்ட்டுங்க. ஸோ அதனால இந்த அதனால வந்து சிந்தித்தல் வந்து அந்த நேரத்துக்கு நம்மளால எதுவும் கையறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நிலை வந்து அந்த நிலை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நம்ம சிந்தித்தல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்கய்யா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஓகே, வேற யாருக்காவது கருத்து இருக்கா இதை பத்தி சொல்ல விரும்புறீங்களா? ஹேண்ட் ரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மல்லிகா நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சிந்தித்தல் தானாவே எல்லாமே தானா நின்றுக்கும் சார். ஓகே, விடுபட நாமளா வெளியே போய் விடுபடவே தேவையில்லை. ஓகே, தானாவே அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த திங்கிங் எல்லாம் வரும்போது அதை பாட்டுக்கு அது போகுது. போகும்போது அது நாளாக நாளாக தானாவே நம்மளுக்கு தேவையான சிந்தனை மட்டும் அப்பப்ப கிடைக்குது. மற்ற டைம் எல்லாம் சும்மா அப்படியே இருக்கும்போது எந்த சிந்தனையும் வர்றதில்ல, தானாவே ஒரு செகண்ட் ஸ்டேஜ்ல அப்படி இப்ப நின்னுடுச்சு சார் அந்த மாதிரி. ஓகே, சோ அதுதான் சார், அது வந்து அதுக்காக நாம ஒண்ணு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. சரி, ஓகே. சோ உங்களை மீறி சிந்திக்க ஆரம்பிச்சிடுறீங்களா சம்டைம், சில சமயம் அந்த மாதிரி சார்? எப்படிங்க சார்? உங்களை மீறி சிந்திக்க ஆரம்பிச்சிடுறீங்களான்றேன். தேவையில்லாத சிச்சுவேஷன்ல சிந்தனை வர்றதில்ல சார், தேவையில்லாத வர்றதில்ல. தேவைக்கு வருது, இந்த கோபம் கவலை அது எல்லாமே இந்த இதுல எல்லாமே குறைஞ்சு போயிடுது. ஆனா அந்த ஒரு சூழ்நிலை, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வருதுங்க சார். அது அந்த சூழ்நிலை முடிஞ்சதும் அதுவும் அப்படியே அதை வந்து இழுத்து பிடி இழுத்தெல்லாம் நிக்கிறது இல்ல, நம்ம இழுத்தும் பிடிக்கிறதெல்லாம் அது நிக்கிறதும் இல்ல, அது பாட்டுக்கு அது போயிடுதுங்க சார். தேவைக்கு மட்டும் தேவையான சிந்தனை வருது, நம்ம அதை செயல்படுத்துறோம், அப்புறம் செயல்ல போயிடுறோம். மற்றபடி அதிகமா சிந்தனை, முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தாட்ஸ் சொன்ன மாதிரி அவ்வளவு வரும் திங்கிங், இப்ப அதெல்லாம் தானாவே அது போயிருக்குதுங்க சார். ஓகே, நாம ஒண்ணும் விடுபடணும்னு அவசியம் இல்லை, அதே போயிடுச்சு. ஓகே, ஓகே மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஓகே, நம்ம டாபிக் முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ சிந்தித்தல், ஓகே, ஐ திங்க் இந்த கேள்வியே வந்து கேள்வியிலேயே ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ சிந்தித்தல், சிந்தனை அதாவது தாட்டு, சிந்தித்தல்னா திங்கிங் அப்படின்ற அந்த இது தெரியும் நினைக்கிறேன். தாட்டுன்றது தானாக நடக்கிற விஷயம், சிந்தித்தல் அப்படின்னாவே ஆர் திங்கிங் அப்படின்னாவே நம்மளா பண்ணுறோம் அப்படின்றது தான், அதுதான் அதை குறிக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் முரண்பாடு என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிந்தித்தல்லிருந்து விடுபடுவதுன்றதே ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆக்சுவலாக கிடையாது. ஏன்னா சிந்தித்தலே நீங்களாக பண்ணுறது தான், அதுலேருந்து விடுபடணுன்ற தேவையே இருக்காது ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் சில பேர் என்ன எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, சிந்தித்தலும் வந்து நம்மளாக தான் பண்ணுறது, ஆனாலும் எனக்கு தேவையே இல்லாத நேரத்தில் கூட எனக்கு இந்த விஷயம் பற்றி தேவையே இல்லை, ஆனாலும் அதை பற்றி சிந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதையுமே வந்து நம்ம அடிக்கடி இந்த கேள்வி கூட வந்திருக்கும், பட் அதையுமே நம்ம வந்து
தாட் சிந்தனையா தான் கன்சிடர் பண்ணணும். எதுவுமே நம்மளை மீறி எது நடக்குதோ அது சிந்தனையா இருந்தாலும் சரி சிந்தித்தலா இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அதுக்கு பேர் சிந்தனை சிந்தித்தல் எப்படி இருந்தாலுமே அது வந்து நம்மளை மீறி நடக்குது அப்படின்னா அதையுமே சிந்தனையா தாட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா தாட்டா எடுத்துக்கிட்டு அதையுமே விட்டுருணும். அது வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விடும்போதுதான் அந்த சொல்யூஷன் கிடைக்குது. சிந்தனை சிந்தித்தல் நான் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல எனக்கு தேவையில்லாத சிந்தித்தல், இந்த இடத்துல எனக்கு வேலையே இல்லை அப்புறம் நான் ஏன் சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க அதை வந்து நீங்க ஒரு ஆக்ஷன்ல பண்ணி இது பண்ணி நிறுத்த முடியாது. அதுவும் ஒரு முரண்பாடு போராட்டம் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அதை வந்து ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு இருக்குது, சிந்தித்தல் வந்து எனக்கு தேவையில்லாத நேரத்துலையும் சிந்தித்தல் நடக்குது, அதுவுமே சிந்தனையா எடுத்துட்டீங்கன்னா அதுவுமே ஃப்ரீயா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் அந்த க்வெஸ்சன் இருக்கிற முரண்பாடு. சில பேர் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அவங்கள. ஏன்னா சிந்தனைன்றது தாட்ன்றது தானா வர விஷயம், சிந்தித்தல் திங்கிங்றது நம்மளா பண்ற விஷயம், அதுதான் அதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால நம்மளா பண்ணும்போது அதுலேருந்து விடுபடுவதுன்றது க்வெஸ்சனே கிடையாது. ஆக்சுவலாக இன்னும் நம்மளா அதை விரும்பி தான் பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மோஸ்ட்லி. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ சொன்ன மாதிரி அகம் பொறுத்த வரைக்கும் அகத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தித்தல் அதை பற்றி திங்க் பண்ணி எதுவுமே கரெக்ட் பண்ண வேண்டிய வேலையோ இல்லை எந்த பொறுப்புமே கிடையாது. வேற புற செயல் சம்மந்தப்பட்டு நம்ம திங்க் பண்ணி வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதனால அதை பற்றி தான் நம்ம திங்க் பண்ண போகிறோம், புற செயல் சம்மந்தமாக தான் திங்கிங்கே பண்ண போகிறோம். ஸோ இந்த புரிதல் படி ஸோ அதனால் புற செயலுக்காக திங்கிங் பண்ணுறது பண்ணணும் கண்டிப்பாக, அதை திங்க் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுலேருந்து விடுபடணுன்ற அவசியமே கிடையாது. பட் சம்டைம் தேவையில்லாத விஷயம் ஆர் நம்மளுக்கு பண்ணணுன்ற பண்ண வேணாம் இல்லாத அதில் சம்மந்தமே இல்லாத விஷயமா இருக்கும், இல்லை பண்ண வேணாம்னு நினைக்கிறோம் ஆனாலும் அது சிந்தித்தலில் போய் ஈடுபட்டுடுறோம், அதில் போய் சிந்திக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்றதையும் அதையும் சிந்தனையாக எடுத்துக்கிட்டு அதையுமே பிரவாகத்தில் விட்டுட்டோம், அதுதான் ஒரே சொல்யூஷன். சிந்தனையே சிந்தித்தலை திருப்பி இன்னொரு சிந்திச்சு ஒரு முயற்சி பண்ணி நிறுத்த முடியாது, அதையுமே ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அதுவாக மறைஞ்சிடும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்ற புரிதலுக்கு வந்துட்டால் போதும். ஸோ ஐ திங்க் ஸோ வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ், ஜென்ரல் டாபிக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஹேண்ட் ரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு வாரமும் வேறு வேறு டாபிக் எடுத்துக்கிறோம், பட் அதோட கோர் மெசேஜ் அதோட கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான். பட் அதை வேறு வேறு ஆங்கிளில் சொல்கிறதுக்காக வேறு வேறு டைப் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணுன்றதுக்காக வேறு வேறு டாபிக்ஸ் வழியாக அதே விஷயத்தை தான் சொல்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் சிந்தித்தல் சிந்தனை தாட் அண்ட் திங்கிங்கிறது ஒரு ஒரு அது ஒரு போர்ஷன். அதனால் நீங்கள் ஜென்ரலாக எந்த பாயிண்ட் இருந்தாலும் க்வெஸ்சன்ஸோ இல்லை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு தெளிவுக்கு வரத்துக்கு நம்ம தெளிவுக்கு வரணும் அப்படின்னா வரலாம், இல்லை நம்மளுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணி க்வெஸ்சன் ஆன்சர் இருந்ததுன்னா நம்ம உங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆ சங்கரநாயன் சார் நீங்கள் பேசலாம். சார் வணக்கம் சார். யா வணக்கம் சார். சார் இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லா கான்செப்டோட அந்த பேஸ் வந்து அந்த புரிதல் தானே சார் நமக்கு? ஐ மீன் நீங்க சொல்றது எல்லா டாபிக் இந்த நம்ம பேசுற வேற வேற டாபிக்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா சார், எல்லா டாபிக்ஸ்லயுமே அந்த புரிதல்ன்றது ஒண்ணு இருந்தா போதும் இல்லைங்களா? ஆமா ஆமா, அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, எல்லா டாபிக்ஸுமே மெசேஜ் ஒரே பாயிண்ட் தான், ஒரு வார்த்தை தான், இந்த புரிதலே ஒரே வார்த்தையில முடிச்சிட வேண்டியதுதான். வேற வேற ஆங்கிள் பேசி டிஸ்கஸ் பண்றோம், நீங்க கரெக்டா சொல்றீங்க. அதுதான் இப்ப என்னன்னா இப்ப இந்த புரிதல் அப்படின்னு பாக்குறப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ சில விஷயங்கள் நமக்கு கை கேட்டி அளவுல நம்ம சிலது செய்ய முடியும், சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இயலாத ஒண்ணுன்றது நிறைய இருக்கு. அது அது வந்து பிரபஞ்ச பேராற்றல் எப்படி வேணா எந்த மாதிரி வேணா நம்ம வச்சுக்கலாம். சோ நம்மளால இயலாத ஒண்ணுன்றத வந்து புரிஞ்சுக்கிறதே ஒரு புரிதல் தான். அப்போ அது வந்து இப்போ அதே போல சில இயல்புகளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்வது, இது இப்படித்தான் அப்படின்றது ஏற்றுக்கொள்வது. அது மனசுனா நிறைய எண்ணங்கள், ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து வர்றதா நம்ம சொல்றோம். எண்ணங்கள் அப்படியே இருந்துட்டு அப்படியே டக்குன்னு மூவ் ஆயிடுறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வந்து நடைமுறையில நிறைய சாத்தியமா இருக்குங்க. இப்போ நம்ம சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு
பசி எடுக்குது, ஒரு திங்கிங் இந்த பசி எடுக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா இப்பதானே 2 hours முன்ன சாப்பிட்டோன்னு ஒரு திங்கிங் வருது. இதுக்கு முன்னெல்லாம் என்ன தோணும்னா இப்போ பசி எடுக்குதா உடனே போயிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று சாப்பிடலாம் இல்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன வருங்க. ஆனா அந்த திங்கிங்கே கூட என்ன ஆகுதுன்னு சொன்னா அது கூட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து கொஞ்சம் இது கூட மாறும் அப்படின்னு நம்ம நினைச்சா அந்த திங்கிங் கூட மாறிட்டு அடுத்த வேலையில நம்ம ஈடுபட்டுறோம். இது வந்து அந்த அளவு எதுக்கு சொல்ல வர நாங்க ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி தாட் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்குன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ அதுல போயிட்டு நம்ம ஏறி உட்காந்தா என்ன ஆகுதுன்னா நம்ம தொடர்ந்து போயிடுறோம் அடுத்தடுத்த அடுத்த இதுக்கு போயிடுறோம். சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல கூட சொல்ற வரேன், இல்லையே இப்போ இது தேவையில்லையே அது அந்த எண்ணம் வரும், அதுக்கு போய் என்ன இருக்கு இப்போ அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அனலைஸ் பண்றதுக்கு கூட அது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்ல வரேன். ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு அதே போல பெரிய விஷயங்கள் வந்து இவரு வந்தாருன்னா இந்த மாதிரி கோவப்படணும் இந்த மாதிரி கேட்கணும்னு சொல்றப்போ அந்த நேரத்துக்கு கூட கொஞ்சம் கடந்து போகணும் அப்படின்னு ஒரு நிறுத்தி நிதானமா யோசிக்கிறப்போ அந்த தாட் கூட கடந்து போறதை நம்ம பார்க்க முடியுது இந்த புரிதலால. அதை சொல்ல வரேங்க, இப்ப இதுக்கு முன்ன வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லை. என்னன்னா அதுல ஏறி நம்ம சவாரி செய்வோம், அப்ப அதுக்கப்புறம் செஞ்சுட்டு பிறகு இது மாதிரி ஏன் எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நமக்கு நம்ம முரண்பட்டோம். அந்த முரண்படுறதுல இருந்து நம்ம மாற்றுவது வந்து பகவத்தையாவோட பெரிய கான்செப்டுங்க. அதாவது என்னன்னா இதுதான் நான் ரொம்ப பெரிய புக்கிஷமா நினைக்கிறேங்க ஐயா. நமக்கு நாமே முரண்படாம இருக்கிறதுக்கு வந்து என்ன ஒரு வாய்ப்புனா இது இயல்புதான். அவர் ஒருத்தரை பத்தி நம்ம தவறா என்றதோ அல்லது நல்லது என்றதோ அப்படின்றது வந்து மனதினுடைய இயல்புதான். இப்போ அதே போல ஒவ்வொரு எண்ணங்கள் வருவதும் இயல்புதான். அந்த எண்ணங்களை வந்து நல்லதா கெட்டதான்ற அனலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம அது மேல அது கண்டினியூ பண்ணலாமா வேணாவா அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்றது நம்ம கையில தான் இருக்கு, புறச்செயலுக்கு தான். அப்ப அகத்துல எந்த வேலையுமே இல்லை அப்படின்றத வந்து இந்த அகத்துல எந்த வேலையுமே இல்லை. நீங்க முன்ன ஒரு அருமையான உதாரணம் சொன்ன போறீங்க, அது நேரா போனீங்கன்னா சுவர் தான், அது மேல ஏறியும் ஏறவும் முடியாது இறங்க முடியாது முட்டும் மோதவும் முடியாது அவ்வளவுதான் பண்ண முடியும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ அந்த உதாரணம் நல்லா ஞாபகம் இருக்குங்க. அதனால அகத்துல எந்த வேலையுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சுட்டு இந்த புறச்செயலுக்கு தேவைப்படுறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது வந்து அந்த சிந்தித்தலுக்கும் இது பொருந்துங்க. சோ இந்த புரிதல் ஒண்ணு இருந்தாவே எல்லா நேரத்துக்குமே அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே மாறுது. அந்த எண்ணமே ஒரு செகண்ட்ல வந்து இல்ல இந்த கான்செப்ட் இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இது வேணுமா வேணாமா அப்படின்னு கேக்குறப்போ அது வேணும்னு இது வந்தது தப்பு கிடையாது, இந்த எண்ணம் வந்தது தப்பு கிடையாது, இந்த எண்ணம் நம்ம செஞ்சா நல்லதா கெட்டதா அப்படின்ற அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு வந்து இந்த புரிதல் ரொம்ப நல்லா உதவுதுங்க ஐயா. எண்ணம் வர்றது வந்து தப்பு கிடையாதுன்றது தெரிஞ்சுட்டு இதுக்கு முன்ன எண்ணம் வந்தா அது மேல ஏறி உட்காந்துடுறோம். இதுக்கு இப்ப வந்து என்னன்னா அந்த எண்ணம் வந்து இப்போ வந்து அந்த எண்ணம் வர்றதை பத்தி நம்ம வந்து முரண்படாம அது வந்தா வரட்டும் அதனுடைய இயல்பு தான், நாம அதுக்கு வந்து உபை பண்றோமா இல்லையா, நல்லதுன்னா உபை பண்ணலாம் இல்லைன்னா வேணாம், ஒழுக்க நெறிக்கு உட்பட்டு இருந்தா உபை பண்ணலாம் இல்லைன்னா வேணாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து பகவத்தையாவோட புரிதல்ல கிடைச்சதுங்க ஐயா. இதுதான் என்னுடைய இதுவா தெரியுதுங்க. அந்த இந்த புரிதலை வச்சுக்கிட்டே நம்ம சிந்தித்தலையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்தா இருக்கு. கரெக்ட் சார், ஐ திங்க் நீங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே எண்ணங்களும் ஒவ்வொரு நொடியும் இதுவும் மாறிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து இப்படிதான் இருப்பேன் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து பிடிவாதமா ஒரு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அதுவுமே ஃப்ளோ ஆயிடுறதுனால நம்மளுக்கே புரிய இப்படிதான் இல்லை அது அப்படி கூட நான் மாறிக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுச்சுவேஷனுக்கு அதுதான் தேவைன்னா அப்படி கூட மாறிக்கலாம், இதுதான் நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாதமே அங்கே அது கூட காணாமல் போயிடுது. சோ இப்படி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டியது மாத்திக்கலாம் அப்படின்ற அதுக்கு ரெடி ஆயிடும் நீங்க சொன்ன மாதிரி. ரொம்ப கரெக்ட், அதுதாங்க அதுதாங்க. இதுல இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டுங்க, அப்புறம் இன்னொன்னு நம்ம மத்தவங்க மேல வச்சிருக்கிற ஒப்பீனியன் கூட இந்த அவரு எப்படி இருந்தாரு இப்படி மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம கூட ஆயிடுதுங்க. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்குங்க ஐயா. இப்போ நம்ம வந்து என்னன்னா நம்ம ஒருத்தரை பத்தி திங்க் பண்றதை வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இவரா இப்படி மாறிட்டாரு அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டியதே இல்லை அப்படின்றது தோணுதுங்கய்யா. ஏன்னா இது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே மாறத்தானே செய்யுது, இது வந்து இயல்பு தானே, அதனால ஒன்றும் தப்பு கிடையாதுன்ற அளவு மனசு வந்து ஏத்துக்கக்கூடிய தன்மை வந்து வந்துருதுங்க. அது உடனே ஏத்துக்க முடியலன்னா கூட இது இயல்புதான், அந்த எப்ப இயல்புன்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோமோ அப்போ எல்லாமே இதுவாயிடுதுங்க. சில நேரத்துல அக்செப்ட் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா கூட இந்த புரிதல்ல இந்த புரிதல் தன்மையில வந்து பாத்தீங்கன்னா
இது உலக இயற்கை, இது மனதினுடைய இயல்பு, இது இப்படிதான் மாறிட்டே இருக்கு, உலகம் ஃபுல்லா மாறிட்டே இருக்கு, நேத்து போன செகண்ட்ல இருந்த உலகம் வந்து இந்த செகண்ட்ல இல்ல அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க முடியறதால இந்த புரிதல் ஒன்னு ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டே நம்ம வந்து லைஃப் அழகா நகர்த்த முடியுன்ற நம்பிக்கை இருக்குங்கய்யா. நன்றிங்க. கரெக்ட் சார். ஐ திங்க் நம்ம மாறுறதையே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளே நம்மளுடைய மாற்றத்தையே அக்செப்ட் பண்ணிக்கிற போது அதே மாதிரி தானே அடுத்தவங்களும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. சதாசிவம் சார் நீங்க பேசலாம். வணக்கம் ஆனந்த். வணக்கம் சார். We are the world என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்ப நாங்கள் மாறினா இந்த உலகம் மாறினதுக்கு சரி என்று எடுக்கலாமா? இல்ல அந்த மாதிரி நீங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் ரிலேட்டட் இதுல அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. என்ன உலகம் மாறுதுன்னா நீங்க ஏதோ ஒரு செயல் செஞ்சு ஏதோ இப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த இந்த மாதிரி நடக்கிறது எனக்கு பிடிக்கல, இல்ல இது சரியில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அதுக்கு ஏதோ ஒரு செயல் செஞ்சு தானே மாத்த முடியும். ஸோ அந்த மாதிரி மாத்துறது ஓகே, பட் நீங்க மட்டுமே மாறிட்டா மட்டும் மாறணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் மாற்றம் உங்ககிட்ட தான் துவங்கணும் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பட் இதெல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் இதுல தான் சொல்ல முடியும். இன்டர்னலா ஃபர்ஸ்ட் அகத்தர் நம்ம கிளியர் ஆயிட்டா தான் நம்ம வெளியில வந்து ஃபுல்லா 100% ஃபுல் எஃபிஷியண்டா முழுமையா செயல்பட முடியறதுக்கே ஃபர்ஸ்ட் நம்ம சைக்கலாஜிக்கலி கிளியர் ஆயிடணும். ஸோ நம்மளோட புரிதலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில ஃபுல் எஃபிஷியண்டா வேலை செய்ய முடியும். என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். இதுக்கு ஆதாரம் பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் புரிதல் தான். அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த அர்த்தத்துல அந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறீங்கன்னா அப்படி. ஆமா கரெக்ட். அகத்தை பொறுத்த வரைக்கும் சைக்கலாஜிக்கல் பொறுத்த வரைக்கும் ஆமா நம்ம நினைக்கிறது தானே வேர்ல்ட், அதுதான் நம்மளுடைய உலகம். Thank you. Thanks. Okay. Thank you, sir. இளங்கோவனா நீங்க மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். சொல்லுங்க சார். இப்போ திங்கிங் பத்தி நம்ம பேசிட்டு இருக்காங்க. இப்போ தேவையில்லா சிந்தனைகள் வந்து ஒருத்தருக்கு வருது அப்படின்னா சரி, அதை எப்படி நம்ம வந்து படிப்படியா குறைப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி, அது எந்த மாதிரியான புரிதல்ல அதை வந்து நம்ம குறைக்க முடியும்? அதாவது நம்ம தேவையில்லாத திங்க் பண்றோன்றது வந்து நமக்கு வந்து கான்சியஸ்ல புரியுது, பட் ஆனா வந்து அதை பழக்கத்தின் மூலமா திரு திரும்ப ஒரு செயல்ல இருந்து நம்ம அந்த செயலுடைய இழப்பாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேறு மாதிரியான ஒரு இது பண்ணிருக்கலாம். அந்த மாதிரியான நிலைகள்ல வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு நபரை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ நம்ம அந்த சிந்தனையிலிருந்து விடுபட முடியாமல் அதிலே உழண்டு கொண்டிருக்கீங்களா? அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து எப்படி நம்ம எந்த அடிப்படையில எந்த எந்த புரிதல வந்து அதை இது பண்ண முடியும்? இன்னொரு கேள்வி வந்து நேற்று பேசும்போது ஒரு கேள்வி எனக்கு இன்னும் அது தூங்கும் போது தாட் வந்து ஃப்ளோ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்து சொன்னாங்க, அது சரியா? எனக்கு வந்து இப்போ நம்ம தூங்கும் போது தாட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, அது இரண்டு கேள்விக்கும் இவ்வளவு. சரி ஓகே. இது கான்செப்ட் நீங்க புக் ஏதாவது படிச்சிருக்கீங்களா இந்த கான்செப்ட் பத்தி? இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன். ஐயாவோட புக் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன், அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக நீங்கள் புக்கில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியறதுக்கு இதுவாகும். ஸோ நம்ம கான்செப்ட் பிரகாரம் நீங்கள் சொன்ன மாதிரி தேவையில்லாத தாட்ஸுக்கு என்ன மாதிரி புரிதல், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்கு என்ன புரிதல், அந்த மாதிரி வேறு வேறு சொல்யூஷனே கிடையாது. நம்ம இதில் வந்து ஒரே சொல்யூஷன் தான், ஒரே புரிதல் தான், அவ்வளோதான். அதுவே எல்லா பிரச்சனையுமே சால்வ். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து தனித்தனியாக ஒரு ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இல்லை. இது வந்து ரூட் ஆணி வேர்லேயே போய் சால்வ் பிரச்சனையே சால்வ் பண்ணிடும், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே இதை வச்சு சால்வ் ஆகிடும். அந்த மாதிரி புரிதல் இது. ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா அகம் புறம்னு பிரிச்சுக்கிறோம். அகம்ன்றது சைக்கலாஜிக்கல் போர்ஷன், அதாவது நம்மளுடைய உணர்வுகள் எண்ணங்கள்
இது சம்பந்தமான விஷயங்கள், என்ன என்ன மாதிரி உணர்வுகள் வருது, என்ன மாதிரி எண்ணங்கள் வருது எனக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காத எண்ணங்கள், பிடிக்கிற எண்ணங்கள், பிடிக்காத உணர்வுகள், பிடிச்ச உணர்வுகள், இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு இல்லையா. இதெல்லாம் அகம்ன்ற மாதிரி வச்சுக்கிறோம். புறம்ன்றது செயல் சார்ந்த விஷயம். ஒரு வேலை செய்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், அந்த மாதிரி புறம் சம்மந்தப்பட்டு சிந்திக்கிறோம், இல்லை அதை பற்றி சிந்தனை வருது, அதெல்லாம் புறம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இப்படி பிரிச்சுக்கிறோம். ஸோ இதில் அகம் சம்மந்தப்பட்ட விஷயம், அகம் சம்மந்தப்பட்ட உணர்வுகள், எண்ணங்கள், இதெல்லாம் வந்து தானாக தோன்றி தானாக மறைய இயற்கையே அப்படி தான் இருக்குது. தானாக தோன்றி தானாக மறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நொடியும். இது வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எப்படி தோணுது, அவர் நம்மளுக்கு எப்படி ஆக்சுவலாக தெரியுதுன்னா, ஒரு உணர்வு வந்ததுன்னா அது ரொம்ப நேரம் அப்படியே ஒரு 1 hour அப்படியே நம்ம கிட்ட நிற்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது, பட் அது அப்படி கிடையாது. அது வந்து தானாக தோன்றி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம போய் அதை இன்டர்ஃபியர் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் அது நீடிக்குது ரொம்ப நேரமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலேயே சோழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுவே வந்து அது சூழலக்கூடாது அப்படின்னு ஒரு டிமாண்டு வைக்கும்போது தான் அதுவே வந்து பெரிய ஒரு டிமாண்டாக மாறி இப்போ பிரச்சனை இன்னும் பெருசாகுது. அதை ஃப்ரீயாக வந்தால் வந்துட்டு போட்டோம், எண்ணம் வர்றது இயற்கை தான், அந்த சூழ்நிலைக்கு இந்த எண்ணம் இந்த உணர்வு வர்றது இயற்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதில் நம்ம பண்ணுறதுக்கு எதுவுமே வேலையே கிடையாது அப்படின்ட்டு அதை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அதுவாக தானாக மறைஞ்சி போயிடும். ஸோ எப்போ நம்ம போய் அந்த சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணி இல்லை இல்லை எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிச்சிருக்கு, இந்த மனநிலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட மனசு இப்படி தான் இருக்கணும், இந்த எண்ணம்லாம் வராத மாதிரி நான் பார்த்துக்கணும் அப்படின்னா அதோட நம்ம போராட ஆரம்பிச்சிடும். ஸோ இயற்கையோட போராட ஆரம்பிக்கிறதுனால அது வந்து சொல்யூஷனே இல்லாமல் எண்ட்லெஸ்ஸாக முடிவே இல்லாமல் போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடுது. அதுதான் பிரச்சனை. அதனால் இங்கே நம்ம சொல்யூஷன் வந்து அகத்தில் எதுவுமே செய்ய தேவையில்லை, இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறது தான், இதை செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த புரிதல். அதுதான் எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணுது. ஆனால் புறத்தை பொறுத்த வரைக்கும் செயல் செஞ்சால் தான் ஒரு விஷயம் சரியாக நடக்கலை அப்படின்னா நீங்கள் தான் போய் செயல் செஞ்சு தான் அதை மாற்ற முடியும். அந்த செயலுக்கு என்ன திங்க் பண்ணி எப்படி எப்படிலாம் செயல் செய்யலாம், எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தான் சிந்திச்சு ஒரு செயல்பட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஆனால் அகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான், அதில் எதுவுமே நம்ம வேலையே கிடையாது. இயற்கையாக தோன்றி இயற்கையாக மறைஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அங்கே நடக்குது. ஸோ இயற்கையை எதிர்த்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும், அதுவாக தானாக நகர்ந்து போக ஆரம்பிச்சிடும், அதுவே ஒரு பேலன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம விட்டுட்டா அதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காது ஒரு உணர்வு. ஸோ அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஒரு உணர்வை நாம தள்ளி விடாட்டி அதை அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பட் இயற்கையில் அப்படி கிடையாது, நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிடும். நம்ம பிடிக்கிறதுனால தான் அது ரொம்ப நேரம் நிற்குது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இது நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த புக்கு கூட ஒரு 2-3 தடவை நல்லா படித்து டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கூட கேட்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு. செகண்ட் பாயிண்ட்டு, தூக்கத்தில் தாட்ஸ்னால் என்ன சொல்கிறோன்னா, இப்போது நார்மலாக விழிப்பு நிலையில் இருக்கும்போது தாட்ஸ் வருது, சிந்தனை வருது இல்லையா, எதை பற்றியோ யோசிக்கிறோம், திடீர்னு வேறு ஏதோ தாட்ஸ் வருது. இப்போ பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு எனக்கு வேறு ஏதோ சம்மந்தமே இல்லாத ஒரு சினிமா பற்றியோ இல்லை வேறு ஏதோ ஆஃபீஸ் பற்றி ஏதோ தாட்ஸ் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கணும். அதெல்லாம் சிந்தனை விழிப்பு நிலையில் இருக்கும்போது. பட் அதே மாதிரி தூக்கத்தில் இருக்கும்போது வர்றது தான் கனவு, இதே மாதிரி தான் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு தாட்டு நம்ம அன்னைக்கு என்ன பண்ணமோ இல்லை ஏதோ ஒரு நமக்குள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை தான் சிந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து சிந்தனை தான் கனவு வடிவத்தில், தூங்கும்போது அது கனவு அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான், அதுக்கு வேற பேர் கொடுக்குறோம். ஸோ அதை தான் அவங்க மீன் பண்ணியிருப்பாரு. பட் ஐ திங்க் நீங்கள் தூக்கம் எப்படி தூக்கம் வர்றதுல பிரச்சனை இருக்குது அதை சால்வ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அது ரிலேட்டடாக பேசுனீங்களா? இல்லை இல்லை, பவுலடைய பேசும்போது தூங்கும்போது அதாவது அந்த கேள்வி வந்தபோது ஐயா அதை விளக்கன்னு சொன்னார். தூங்கும்போது நமக்கு தாட்ஸ் கிடையாது, தாட்ஸ் இருக்குன்னு சொன்னார். இதனால தூங்கும்போது தாட் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இயல்பாக நினைக்கிறோம் இல்லைங்களா? அவர் ஒரு நிமிஷத்துக்குள்ள தாட் போகும்போது தூங்கும்போதும் தாட் இருக்கு அப்படின்னு வந்து அவரு சொன்னாரு. அது வந்து எனக்கு கொஞ்சம் அதாவது தியானத்துக்கும் சம்மந்தவரை சொல்லணும், தியானம் செய்யும் போது நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து நமக்கு தாட்லெஸ் ஸ்டேட் வருது, அப்படி வரும்போது அந்த விளக்கம் வந்து சொன்னாரு. அப்படி கிடையாது, தியானத்தின் போதும் கிடையாது, தூங்கும் போதும் எல்லா நேரமும் அந்த தாட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கு அப்படின்ட்டு விளக்கம் சொன்னார் அதுக்காக. ஆமாம், அதான் தாட்டுன்றது அவங்க கனவை தான் தாட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ விழிப்பு நிலையில் இருக்கிறத தாட்டு, அதே மாதிரி தூங்கும்போது அது கனவுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான், அதுக்கு பேர் வந்து கனவுன்னு கொடுத்துட்றோம். அதுவுமே தாட்டு தானே, நம்மளை மீறி ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு மனசில், அது வந்து ஸ்டாப் ஆகலை, அதனால அதை தாட்டுன்ற மாதிரி சொல்லதான், அது அதுக்கு தான் அந்த பேர். ஓகேவா சார், உங்களுக்கு எப்படி இருக்கா?
இல்ல இல்ல இப்ப தூங்கும் போது நீங்க தாட் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றது, அதாவது தாட் வந்தா அதுக்கு பேர் கனவுன்னு சொல்றீங்க. அப்ப கனவே ஒருத்தருக்கு வரலன்னா அவரு தாட்டே இல்லைன்னு அர்த்தமா? ஆமா, எதோ இந்த சிந்தனை கனவு வர்றது இல்ல. ஆமா, நிறைய தடவை நம்ம கூட டீப் ஸ்லீப்ல போயிடும் இல்லையா, தூங்கி எந்திரிச்சதே தெரியாது, எந்த கனவே வந்திருக்காதுன்ற மாதிரி. ரொம்ப ரேரா தான் நடக்கும், பட் கொஞ்ச நேரம் டீப் ஸ்லீப் போயிடும் இல்லையா, கனவு வந்தா கூட டெய்லியே கூட கொஞ்ச நேரத்துக்கு டீப் ஸ்லீப் போயிடுவோம், எந்த சிந்தனையுமே இருக்காது. ஸோ அந்த டைம்ல எந்த சிந்தனையுமே வரல அப்படின்னு அர்த்தம். அப்போ டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டோம்னு அர்த்தம். பட் அது வரைக்கும் கனவு வர போர்ஷன்ல ஏதோ ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்குல்ல அந்த டைம்ல. கனவு வருதுனாலும் ஏதோ ஒரு நம்ம தான் ஆக்ட் பண்றோம், அதுல திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்து இருந்தா கூட திடீர்னு எழுந்திரிச்சு முழிப்பு வந்துடும். ஸோ ஏதோ ஒன்று ஆக்டிவா இருக்கு. ஸோ அதுதான், ஸோ விழிப்பு நிலையில எப்படி சிந்தனையோ அதே மாதிரி தாட்ஸ் தானே கனவுலையும் வருது. ஸோ அதுதான் தாட்ஸ். இப்படி இப்படி புரிஞ்சுக்கலாமா பாருங்க, அதாவது ஒருத்தருக்கு கனவு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு திங்கிங்க வந்து தொடர்ச்சியா அவர் அந்த திங்கிங்லயே தூங்குறதுனாலதான் கனவு வருது, அப்படி எடுத்துக்கலாம். இல்ல, அதான் திங்கிங்க விட்டுட்டு தூங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க முயற்சி பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. பிளஸ் அந்த டைம்ல என்ன திங்க் பண்றாரோ அதுதான் கனவுல வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆழ்மனதுல இருந்து எது வேணா வரும், ஒரு வருஷத்துக்கு நடந்த முன்னாடி இல்ல பத்து வருஷத்துக்கு நடந்த விஷயமோ எது வேணா வரலாம். ஸோ கனவுன்றதும் தாட்டும், எப்படி தாட் வந்து இயற்கையா அதுவா வருதோ அதே மாதிரி கனவும் வந்து நம்ம கையில இல்லை, நம்ம வந்து மாத்தி அமைக்கலாம் முடியாது. ஸோ அப்படி முடிஞ்சதுக்கு தான் நம்மளுக்கு தெரியுமே, அந்த டைம்ல கனவுன்றது கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அது முடிஞ்சு வெளில வந்ததுக்கு விழிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த கனவு வந்திருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு தெரியும். பொது ஆழ்ந்த தூக்கம் என்பது கனவு இல்லாத தூக்கம் தான், நல்ல தூக்கம் இல்லைங்களா? ஆமா, ஆழ்ந்த தூக்கம்ன்றது கனவே இல்லாத தூக்கம், கனவு இல்லாத தூக்கம். ஆமா, அப்ப ஆழ்ந்த தூக்கத்தின் போது நமக்கு தாட் கிடையாது. ஆமா, அப்ப அந்த டைம்ல எதுவுமே இருக்காது. ஆமா, இருக்காது. நன்றிங்க. தேங்க் யூ சார். லக்ஷ்மண் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். ஆ, வணக்கம் சார். கனவுல நம்ம வந்து அன்னைக்கு நடக்கிறது தான் வருதுன்னு கட்டாயம் கிடையாதுங்க. அதே சமயத்துல நம்ம இறந்து போனவங்களோட எல்லாம் பேசுவோம். ஆமா, அப்ப அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு கூட தெரியாது நமக்கு, அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஃபாதர்லாம் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆகுது, ஆனா அவங்க கணக்குல பாக்குறப்போ அவங்கள்ட்ட சாதாரணமா நடைமுறையில சாதாரணமா பேசுற மாதிரி பேசிட்டு இருப்போம். அது அது இன்னும் நடக்குது. இப்ப இந்த புரிதலுக்கும் அதுக்கும் எனக்கு இதுல வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. இப்ப கனவு வந்துகிட்டு இருந்தது பழசுல எப்படி வந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இந்த புரிதல் ஏற்பட்ட பொருளும் வருது. ஆனா இந்த புரிதலை பத்தின ஒரு சிந்தனையும் அந்த இடத்துல இல்லை, கனவுல இல்லை. ஆமா, ஸோ புரிதல்ன்றது நம்ம இந்த சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம் தானே தவிர மற்றபடி மற்ற உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே அப்படிதானே சொல்றோம். நார்மலா எல்லாருக்கும் வர மாதிரி அந்த சூழ்நிலைக்கு என்ன வருமோ அது பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமுமே இருக்காது. எல்லா உணர்வும் வரதான் செய்யும் அப்படின்னு தானே சொல்றோம். வரதான் செய்யும். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி நடக்காத நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் பத்தி கனவு வருதுன்னா ஏதோ ஆழ் மனதுல நம்ம ஸ்டோர் ஆயிருக்கும் இல்ல ஏதோ அதை பத்தி சம்மதமே இல்லாம நம்ம அன்னைக்கு எதுவும் நடந்திருக்காது பேசிருக்க மாட்டோம், எதுவுமே இருக்காது. ஆமா, அது அன்னைக்கு பேசிருந்ததெல்லாம் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. அது எதுவும், அதான் ஓஷோவே சொல்லுவாரு, கனவு வந்து நீ டிசைன் பண்ணவே முடியாது, அது யாராலையும் டச் பண்ண முடியாது அதுல அப்படின்னு. கனவு மட்டுமே இல்லையே, தாட்டை கூட நம்ம டிசைன் பண்ண முடியாது. எல்லாமே நேச்சுரலா வர இயற்கையா வர எதையுமே நம்ம டிசைன் பண்ண முடியாது. ஆதிலக்ஷ்மி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேடம். சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? சார், கேக்குது கேக்குது மேடம். ஒரு ஒரு சிச்சுவேஷனை சொல்றேன் சார். அவங்க என்கிட்ட ஒண்ணு சொல்லவே இல்லை, ஆனா ஒரு செயலை செய்ய சொல்லி, ஆனா அதனால பெரும் விளைவு ஏற்பட்டுடுது. திருப்பி திருப்பி நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அவங்க சொல்லலைன்றத நிரூபிக்கணுன்றதுக்காக கோபம் வருது. நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறேன் நான். அப்போ கூட இருக்கிற இன்னொருத்தர் கேக்குறாரு, நீ எல்லா நேரமும் உண்மையே பேசுறியா அப்படின்னு சொல்லி எதிர்கேள்வி கேக்குறாங்க. இதுக்கு என்ன சார் பொருள்? நான் வந்து என்கிட்ட சொல்லப்படல, சொல்லி இருந்தா அந்த நேரம் எப்படி நடந்திருப்பனோ அது தெரியாது. ஆனா நான் நிரூபிக்கிறது என்கிட்ட சொல்லலைன்றது நிரூபிக்கணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா பல தடவை சொல்லிக்கிட்டே பழி சுமத்திக்கிட்டே இருக்கிறதால அப்படி தோணுச்சு.
ஆனா இந்த மாதிரி ஒரு கேள்வி, நீங்க எல்லா நேரமும் உண்மையே பேசுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு கொஞ்சம் எனக்கு விளக்கம் சொல்லுங்க சார். இல்ல அது அதுல என்ன உங்களுக்கு கேள்வி என்ன? பிகாஸ் அவர் அப்படி கேக்குறாரு, அவர் அப்படி ஃபீல் பண்ணிருக்கலாம், நீங்க வந்து உண்மை சொல்றது இல்ல எல்லா நேரமும் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தா இருக்கலாம், அவ்வளவுதான் தவிர அதுல ஒன்றும் பெருசா நம்ம எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம ஏதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பண்ணணும் அப்படின்னு வேணா நம்ம இது பண்ணலாம், தவிர அவருடைய கருத்துக்கு நம்ம என்ன சொல்யூஷன் என்ன சொல்றது எனக்கு அது புரியல. ஓகே, ஹலோ, சொல்லுங்க சார். இல்ல அதான் அது அவருடைய கருத்தா இருக்கலாம், அதனால அதுல நம்ம வந்து செய்யறதுக்கு நம்ம நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்க அது கரெக்ட் தான், ஆமா இல்ல இவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம். மற்றபடி அவரோட கருத்தை நீங்க ஏத்துக்கவே இல்லை அப்படின்னா ஃப்ரீயா விட்டுற வேண்டியதானே, அதுல நம்ம செய்யறதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம அதனால அது உண்மைதானா இல்லையான்ட்டு நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். ஆமா நான் எல்லா நேரமும் போய் தான் பேசுறேன்னா, போய் உண்மைதான் பேசுறேன்னா இல்ல சம்டைம் மாத்தி சொல்லிடுறேனா, ஓ இப்போ மாத்தி சொல்லிட்டனும் அப்ப சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வேணா ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான், அதுதான் பண்ண முடியும். வேற எதுவும் அவர் சொன்னதுல இருந்து அது மட்டும்தான் எடுத்துக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது உங்க சைட்ல ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் பண்ணிக்கலாம் இருந்தா. ஆமா கரெக்ட். நான் இதுவரைக்கும் நான் எனக்கு வேற உண்மை விளம்பி என் கணவர் வச்ச பேரு இப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி நானும் கவனிக்கிறேன், என்ன கவனிக்கிறேன், இதுக்கு என்ன சார் செய்யறது? அவங்க வந்து நான் நிரூபிக்கணும்னு நினைக்க கூடாதா? பேசாம விட்டுறணுமா? சொன்னா சொல்லிட்டு போறாங்கன்னு. இல்ல அதான் ஐ திங்க் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபர்ஸ்ட் யாரோ பேசியிருந்தாருல்ல, இந்த மாதிரி எண்ணங்களே வந்து எல்லாமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, அது எதுவுமே நிக்கல. நீங்க வந்து நிரூபிக்கணும்ன்ற எண்ணம் கூட வந்து அடுத்த நிமிஷம் போயிடுச்சு, ஆக்சுவலா அடுத்த நொடியே போயிடுச்சு. அதை கூட நீங்க பிடிச்சு வச்சுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அதையுமே சரி வந்தா வந்துட்டு போதும்னு விட்டீங்கன்னா அந்த நிரூபிக்கணும்ன்ற அந்த உணர்வு கூட போயிடும், அதுவுமே விட்டுடலாம். ஸோ அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு நிரூபிக்கணும் தான் கரெக்ட் தானே, அது ஒரு தப்பு தானே சொல்லியிருக்காரு, நிரூபிக்கணும் தானே, இங்க நிரூபிக்கிறது தானே கரெக்ட் அப்படின்ட்டு ஒரு நியாயப்படுத்துறதுனால இங்க அதை எடுத்து இதுதான் கையில எடுத்து செய்யறதுன்ற மாதிரி ஐயா சொல்லுவார் இல்லையா, கையில எடுத்து. ஆமா, ஸோ அதனால நீங்க அதனால ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, பட் அதை எப்படி அதை எடுக்காம இருக்கிறதுன்னு நீங்க கேட்கறீங்க, அதுக்கு வந்து ஃப்ளோவா விட்டுற வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஆமா இப்படிதான் வரும், நிரூபிக்கணும்ன்ற உணர்வு வரதான் வரும், இப்படி இருந்தா இந்த டைம்ல அப்படிதான் வருது, இதுதான் என்னுடைய இயற்கை சிஸ்டம் இப்படிதான் வேலை செய்யுது. சரி வந்தா வந்துட்டு போகுது, சரி நம்ம நிரூபிக்கணும்ன்ற தேவையில்லைன்னு ஒரு ரெண்டு மூணு தடவை விட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அதுவுமே போயிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உணர்வே இருக்காது, அந்த நிரூபிக்கணும்ன்ற அந்த அர்ஜ் இல்ல அந்த உணர்வு உந்துதலே இருக்காது, அதையுமே ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி விட்டு பாக்கலாம், நீங்க விட்டு பாத்தீங்கன்னா அதுவுமே போயிடும். சரி அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு அவ்வளவுதான், அவங்க இஷ்டம்னு சொல்லிட்டு விட்டு நீங்க பாட்டுங்க வேலையை பார்க்கலாம் அந்த மாதிரி கூட போயிடலாம். Thank you, sir. Thank you. Thanks, sir. Thank you. Thanks. Mallika, madam, நீங்க unmute பண்ணி பேசலாம். வணக்கம் சார், மறுபடியும். வணக்கம், வணக்கம் சார். ஒரு சஜஷன் என்னன்னா சொல்லலாம்ல சார்? கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப நாம இந்த சத்சங்கத்துல அவர் ஐயாவோட புக்ஸ் நிறைய புக்ஸ் படிக்கிறோம், அதுல ஒரு சில புக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படிச்சா கூட ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் நடனம் மறந்துடும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஐயாவோட ஆன்மீக ரகசியம், ஆன்மாவை துறந்து ஆன்மாவை துறந்து ஆன்மாவாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி புக்கு, ஆன்மீக ரகசியம்ன்ற புக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சிங்க சார். இப்ப அத வந்து நாங்க படிச்சது மட்டும் இல்லாத நீங்களும் எங்களுக்கு டிஸ்கஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இல்ல அதனுடைய இதை, இதுல ஒரு ரெண்டு மாசம் முன்ன இந்த சென்னையில இருந்து ஒருத்தர் அந்த அம்மா லேடி ஒருத்தர் அவங்க வந்து அந்த புக்கை பத்தி ரெண்டு மூணு சாப்டர் சொன்னாங்க, அவங்க சொல்லும் போது நமக்கு அது சரியா புரியல அந்த அந்த புக்கு. அப்புறம் அவங்க சொன்னதை இந்த புக்குன்னு சொல்லிட்டு பேரை சொல்லி சொல்லி சொன்னாங்க, அடுத்த நாள் அதை படிக்கும் போது தான் அவங்க சொன்னதும் நம்ம படிக்கவும் அது ரொம்ப நல்லா தெளிவா இருந்துச்சுங்க சார். அது நம்ம அகத்துல இவ்வளவு பர்ஃபெக்டா 10% இருந்தாலும் அந்த புக்குங்கெல்லாம் படிக்க படிக்கத்தான் நம்மளுக்கு இன்னுமே வந்து அந்த புரிதல் இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு மாதிரி மனசுக்கே சந்தோஷமா இருக்குது. அது அந்த மாதிரி இப்ப ஆன்மீக ரகசியம்ன்ற புக்கை பத்தி இந்த இதுல நீங்க அப்படி சொல்லலாம் இல்லையா சார்? அதான் நீங்க சொல்றது வந்து வெறும் டாபிக்கா இல்லாம ஒரு புக்கு, ஒரு புக்லயும் ஒரு சின்ன சின்ன பாயிண்டோ இல்ல சின்ன டாபிக் மாதிரி எடுத்து அதை பத்தி பேசி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி. ஸோ புக்கு படிக்கிறவங்களுக்கும் ஈஸியா புரியும், இல்ல அதுக்கப்புறம் போய் படிச்சிருந்தாலும் நல்லா புரியுன்ற மாதிரி. ஓகே, நல்ல பாயிண்ட் தான், நான் கண்டிப்பா சொல்றேன் சார். படிக்கும்போது அப்புறம் சார் இப்போ
அகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்த புறத்துலதான் நம்மளுக்கு புறம் வந்து கொஞ்சம் எவ்வளவுதான் எஃபெக்ட் போட்டாலும் அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குமோ என்னவோ தெரியல சார். எவ்வளவு எஃபெக்ட் போட்டாலும் ஒரு 10 ஒர்க்குன்னா நம்மளுக்கு 2 ஒர்க்கு கரெக்டா இருக்குது, மீதி எல்லாம் நான் பப்ளிக் ரிலேஷன் சம்பந்தமான ஒர்க்குன்னு சார். அது இப்ப நம்ம கரெக்ட், நம்மளுக்கு நம்மள எதிரில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி அவங்க புரிஞ்சு இது பண்ணணும்னு நம்ம நினைக்க முடியாது. அவங்களுக்கு சொன்னா கூட அது ஃபர்ஸ்ட் இத்தனைக்கு சர்வீஸ் மோடு தான், சர்வீஸா செஞ்சா கூட புரிஞ்சுக்கிறது இல்ல. பலமுறை சொன்னாலே ஒரு சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க சார். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம எப்படி மத்தவங்களை கையாள்றதுன்றது கொஞ்சம் அப்படியே யோசனை பண்றோம். இருந்தாலும் சில நேரங்கள்ல அது சக்சஸ் ஆகிறது இல்ல சார். அது அதுக்கு வேற ஏதாவது என்ன எஃபெக்ட் போட்டா கரெக்டா இருக்கும்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இல்ல, அந்த மாதிரி நம்ம பின் பாயிண்ட் பண்ணி இந்த அது வந்து அந்த சப்ஜெக்ட்ல நீங்க சொல்ற மாதிரி பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல அதுல உள்ள ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்க இருப்பாங்க, அவங்க வேணா அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா மேபி ஏதாவது சஜஷன் சொல்லலாம். ஏன்னா அந்தந்த துறையில புறச்செயல்னாவே ஒரு 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 ஃபீல்டு ஒன்னொன்னு ஒரு தனித்தனி ஆர்ட்னு எடுத்துக்கலாம், இல்ல சயின்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு இது வந்து ஒரு ஆர்ட், பப்ளிக் ரிலேஷன்ஸ்னா ஒரு ஆர்ட் மாதிரி இல்லை, ஒரு சயின்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டா கூட அந்த துறையில் உள்ள எக்ஸ்பர்ட் தான் வந்து உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறதோ இல்லை அட்வைஸ் சொல்றதுன்ற மாதிரி அதுல கேட்டீங்கன்னா ஐ திங்க் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதர்வைஸ் நம்ம வந்து சும்மா சொல்ற மாதிரி தான் நம்மளோட ஐடியா வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஓரளவுக்கு இப்ப ரிட்டையர்மெண்ட் அப்புறமும் நம்மளுக்கு அது மாதிரி செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்துல எங்க வீட்லயும் இல்லாத பட்சத்துல தனியா இருக்க முடியாத இத மறுபடியும் கையில எடுத்தேன் சார். ஜீவமணி சரவணன் கிட்ட இத பத்தி பேசிட்டு அவங்க கிட்ட சஜஷன் சொல்றேன். Thank you, sir. Thank you, sir. Okay, அப்போ ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த புக்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்து அதையே கொஞ்சம் அடிக்கடி 2-3 தடவை ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கூட 2-3 தடவை தரவாக படிச்சுட்டு அதில் இருக்கிற சந்தேகம் கொஸ்டின்ஸ்லாம் வந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சத்சங் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் வந்து டெய்லியே நடக்குது. டெய்லி ஒவ்வொரு டாபிக் வந்து வேற வேறவா இருக்கதே தவிர மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி மெசேஜ் இதோட கருத்து கரு வந்து ஒரே விஷயம்தான், புரிதல் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். டாபிக் வேற வேறவா இருக்கும், பட் அதில் இந்த புரிதல் பற்றி தான் டச் பண்ணி கண்டிப்பாக அதை பற்றி தான் பேசுகிறாங்க. டெய்லியே நடக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது எப்போலாம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணி உங்களுடைய கேள்விகள் இல்லை உங்கள் கருத்து ஏதாவது ஷேர் பண்ணும் இல்லை சஜஷன்ஸ் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் அதில் இது பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ்லாம் யூடியூப்ல இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி செஷன்ஸில் உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.